மன உறுதியை இழக்காதே. தன் மனதிற்கு கடிவாளம் இட வேண்டியது ஒரு மனிதனின் கடமை. வணக்கம், நான் உங்கள் அழிவுள்ளா ஆட்சியாளர் சாந்தன் சாம்ராஜ். அதாவது நம்ம அழிவுள்ளா ஆட்சியாளர் குறித்த தகவல்களை ஒன்றன் பை ஒன்றாக இந்த கணவன் வேலையில் பார்த்து வருகிறோம். அதில் இப்போது நம் வழக்கம் போல் ஒரு சில செய்திகளை பார்த்துக்கிட்டு அடுத்ததாக சில காணொலிகள் பெயர் பட்டியலெலாம் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம 3/6/2023 அன்று சித்தர்கள் பார்வையில் யுகமாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி தமிழ் அமெரிக்கன் தொலைக்காட்சிக்கு பேசியிருப்போம், ஆன்லைனில் டெலிகிராஸ் ஆகிருக்கோம். அது நம்ம சாந்தன் சேனலில் இருக்குது, நீங்கள் அதே தேதியில் நம்ம கீழே உள்ள வீடியோக்களில் பார்வையிட்டு வரும்போது நீங்கள் பார்க்க முடியும். அப்போ யுகமாற்றம் அப்படின்னுகளோ அதில் என்ன மாதிரிலாம் முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை என்றாலும் ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன், குழுக்கள் போட்டேன் இல்லையா, குழுக்கள் போட்டு ஒரு 5-6 சீட் எடுத்து விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்கிறானே, என்ன தான் விளையாட்டு, அது எப்படி தான் விளையாடுறதுன்னு கேட்டு சொல்லி ஒரு சில ஒரு விளையாட்டு விளையாடி காட்டினான்ல, ராஜா மந்திரி திருடன் போலீஸு அந்தமாரி சீட் எடுத்து படித்தோம் இல்லையா, அந்த வாரத்தில் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்கன்னு. அப்போ சிலர் கமெண்ட் பண்ணிங்க. அப்பயே நானே வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இது அரக்கர்கள் பட்டியல் தேவர்கள் பட்டியல் அல்ல, அதனால் தேவர்கள் பட்டியல் பிறகு வெளியிடப்படும். ஆனால் நீங்கள் இப்போ நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்போ வெளியிட போகிறீங்கன்னு கமெண்டர்ஸ் நிறைய கேட்டுருந்தீங்க, சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ். நான் இப்போ வெளியிட்டுறேன் இந்த வீடியோவில், நான் உங்களுக்கு அந்த பட்டியலை வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கேன். அதே நேரம் உங்கள் கோணத்தை மாற்றிக்கோங்க, நீங்கள் விளையாட்டு முக்கியம், உங்கள் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உற்று நோக்குதல் முக்கியம். எந்த ரூபத்தில் எந்த மாதிரியான நபர்கள் எப்படிலாம் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கோணத்தை மாற்றி யோசிக்கணும். அப்புறம் உங்களுக்கான அந்த உணர்த்துதல் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கோணத்தில் தேடிட்டுருக்கிறீங்க, அப்படியே தான் வருவார்னு நீங்கள் குழந்தைகளுக்கு படித்து, நானும் சின்ன வயசில் அப்படி தான் நடிச்சிட்டு இருந்தேன், அப்படியே நீங்கள் ஊறி போயிட்டீங்க. அப்படிலாம் இல்லாமல் இப்போ யுகமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஆன்மாக்கள் தன் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பஞ்சபூதங்கள் உறுதுணையாக இருந்து எண்ணற்ற விஷயங்களை நடத்தி கொடுத்து இருக்கிறது, நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் போக போக உணர்வீங்க. சரி, இப்போது ஒரு பாட்டு படிச்சுக்கலாம். லைட்டிங் கம்மியாக இருக்குன்னு டோரை திறந்துட்டேன்னா, டோரை திறந்துட்ட கேப்பில் நிறைய வண்டிகள்லாம் போயிட்டு இருந்து சர்வ பொருள்னு, அதனால் நான் அந்த வண்டிகள் இறைச்சல்கள்லாம் கொஞ்சம் கிளம்புற பிறகு நான் உங்களுக்கு பேசுவேன், சில நேரங்களில் நிறுத்தி பேசுவேன். ஏன்னா அந்த வண்டி கிராஸ் ஆகிட்டோன்னு, நாதன் உரையும் இல்லத்திற்கருகே நாளிகை கணம் ஒவ்வொரு ஊர்தி ஒன் பை ஒன்றாக போயிட்டே இருக்கும். அது இங்கே இருந்தாலும் சரி, குமரியில் இருந்தாலும் சரி, நான் அடுத்த ஊர்தி வந்துருச்சு. ஓகே, படிக்கலாமா? மண்ணே வணங்கும் மனிதரையும் மாண்பு கொண்ட புனிதரையும், கண்ணிமிக்கும் நேரத்தில் கல்லறை கட்டி முடிக்கின்ற கயவர் காலடி பூனைகளை, கண்ணீர் யான் கண்ணே. அதாவது மண்ணே வணங்கும் மனிதரையும் மாண்பு கொண்ட புனிதரையும், கண்ணிமிக்கும் நேரத்தில் கல்லறை கட்டி முடிக்கின்ற கயவர் காலடி பூனைகளின் கண்ணீரை யான் கண்டேன். அந்த பூனைகளுடைய கண்ணீரை அறம்பாடியார் கண்டேன்னு சொல்கிறார். இது அறங்காடியார் பாடல். வண்டி போனால் பேச மாட்டேன், ஏன்னா நானும் பேசினா வண்டியும் பேசுது, வாய்ஸ் ஓவரில் பார்க்கும், உங்களுக்கும் புரியாது எனக்கும். அடுத்த ஊர்தி போட்டோம். ஓகே, முடிஞ்சால் இதெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், நேச்சுரலாக இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் நான் நேச்சுரலாக ஏதாவது பண்ணாலும் அது ஆக்டிங் மாரி இருக்குது, ஒரு ஹீரோ மாரி உங்களை முன்னிறுத்திக்கிறீங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணுறீங்க, கால் பண்ணி சொல்கிறீங்க. சரி, பரதேசம் மாரி ஒரு வீடியோ எடுத்து பாட்டு பாடிக்கிட்டு சோகமாக படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாலும்
கொஞ்சம் டீசெண்டாக நல்ல காஸ்ட்யூம் நல்ல லுக்கு நல்லா வெளிப்படுத்துங்க, அப்போ தான் நான் நாலு பேர் உங்களை விட்டு நோக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கமெண்ட் பண்ணிக்கங்க. என்னால் முடிச்சதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். மண்ணே வழங்கும் மனிதரையும் மாண்பு கொண்ட புனிதரையும் கண்டுமிக்கும் நேரத்தில் கல்லறி கட்டி முடிக்கின்ற கைதர் காலடி போனைகளின் கண்ணீர் ஆண் கண்டு அவன் கண்ணீர் கொடுக்கறத அறம்படியார் கண்டாரு. அது பாகம் 85 இடம்பெறுது. அறம்படியார் பாடல் கலி முடிக்க வந்த அழுவில்லா ஆட்சியாளன் கல்கி அப்படிங்கிற தொகுப்பில் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்படியே அறம்படியார் ஒருத்தர் டைட்டில் வச்சாரு, இல்லை நானே வச்சுக்கிட்டேன். ஏன் அறம்படியாரே தான் டைட்டில் கூட ஒன்று வைக்கணுமா? அறம்படியார் வந்து என்னை கேட்கட்டும், எதுக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்ச, நான் சொல்கிற தலைப்பு தான் நீ வைக்கணும்னு. அறம்படியார் அடுத்த பாடல் 147 146 ஒருத்தனா தலைப்பை மாற்றிக்கிறேன். வெப்சைட்டுக்கு நிமிஷத்துக்கு ஒரு ஊர்தி சருது பொருள்னு போயிட்டே இருந்தா அறம்படியார் சொன்ன மாதிரி நான் எப்படி காண்பிக்க முடியும்? பூனைக்குட்டியும் தப்பாது, யானை கூட்டமும் தப்பாது, எல்லாம் புயல் புதை உண்டு, இருந்த இடமே தெரியாமல் புல் பூண்டு முளைக்காத பொன்னீர் பூமி ஆன பின்னர் பூப்பான் ஒருவன் பொதிகையிலே. ஓகே, பூனைக்குட்டியும் தப்பாது, யானை கூட்டமும் தப்பாது, எல்லாம் புயல் புதைந்துண்டு இருந்த இடமே தெரியாமல் புல் பூண்டு முளைக்காத பொன்னீர் பூமி ஆன பின்னர் பூப்பான் ஒருவன் பொதிகையிலே அப்படிங்கிறத நான் சொல்லி இதுக்கு விளக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பெயர் பட்டியல் கேட்டிங்களா, சில பெயர் பட்டியல் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த பாடலுக்கான பொருள் நான் சொல்கிறேன். இது நடந்து முடிஞ்சிச்சா நடக்க போதா? இவங்க மட்டும் ஆல்மோஸ்ட் நடந்து போயிட்டு இருக்குங்கிறீங்க. இது இந்த காட்சி நடந்து முடிஞ்சிச்சா நடக்க போதா அப்படின்றது இல்லை. இதில் என்ன சொல்ல வரீங்க, கூலிப்படையும் வில்லன் பெரிய ரவுடிகள் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கல்டி போனைகள் அதாவது கூலிப்படையினர் தான் சொல்ல வரீங்க. சரி, இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. நான் விளக்கமாக வேறு ஒரு பொருள் சொல்கிறேன். அது எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் இடம் பெற்றாங்க, அவங்களாம் என்னங்கிறதையும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஓகே, பாடலுக்கான பொருளை பார்த்துட்டு பட்டியலுக்கான விளக்கத்தையும் பார்த்துருவோம். வீடியோக்கான விளக்கத்தையும் மண்ணே வழங்கும் மனிதரையும் மாண்பு கொண்ட புனிதரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கல்லறை கட்டி முடிக்கின்ற கயவர் காலடி பூனைகளை புலைகளின் கண்ணீர் யான் கண்டேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இதுக்கு எல்லாத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு நல்ல உத்தமர்கள், மண்ணை காப்பாற்றுறதுக்காக மண்ணில் பிறந்தவர்கள், அவர்கள் சித்தர்களா இல்லை அவர்கள் உடலில் சித்தர்கள் வசிக்கிறார்களா தேவர்களா அப்படிலாம் நீங்கள் சிந்தித்து பார்த்துக்காங்க. போக போக நிறைய உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்தமாரி மனிதர்களை மாண்பு கொண்ட புனிதரையும் அந்தமாரி நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆன்மாக்களை போட்டு தள்ளுறதுக்காக க்ளோஸ் பண்ணுறதுக்கு கண்ணிமிக்கும் நேரத்தில் கல்லறை கட்டி முடிக்கின்ற 100,000 ஒரு 10,00,000 ஒரு 50,00,000 ஒரு கோடியோ கொடுத்தா ஒரு தலையை தூக்கிட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்களான்றது அந்தமாரி பெரிய கையவர்கள் திருடர்கள் அக்யூஸ்ட் கிரிமினல்ஸ் ரவுடிங்க, அந்த ரவுடிங்க கீழே வேலை செய்கிறாங்க பாருங்க. காலடி பூனைகள் ஆணையிட்டால் உடனே போயிட்டு அதை முடிச்சுட்டு வர்றது. அந்த கேங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இது தான் மூலமாக நான் குமரிக்கிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். கூலிப்படைகள் அதை கழுத்தருக்கும் காசுக்கு கழுத்தருக்கும் கூலிப்படைகளை முதல்ல க்ளோஸ் பண்ணணும். அதர்மத்தின் பின்னாடி அப்பாவிகளாக சுற்றிட்டு இருக்கேன். அந்த கூலிப்படைகள் ஃபஸ்ட்டு கிளம்பணும் அப்படிங்கிறத நான் வச்சுருப்பேன். அந்தமாரி இந்த கூலிப்படைகள்லாம் அழுகக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதை நான் கண்ணால் பார்த்தேன், முக்காலத்தையும் உணர்ந்த அறம்படியாகிய நான் அதை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பூனைக்குட்டியும் தப்பாது, யானை கூட்டமும் தப்பாது. அந்த மாதிரி அந்த கூலிப்படைகளுக்கு கீழே வேலை செய்ய அது பெரிய தாதாக்களுக்கு கீழே வேலை செய்கிற கூலிப்படைகளுடைய படைகளும் தப்பாது. அவங்களுக்கு பணம் கொடுத்து பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய கேங்கர்ஸ் தாதாக்களும் தப்ப மாட்டாங்க. அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகளாக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி
யாருமே தப்ப மாட்டாங்க, எல்லாருமே மண்ணுக்குள் புதைய போறாங்க. எல்லாம் புவியில் புதையுண்டு இருந்த இடமே தெரியாமல் புல்பூண்டும் முளைக்காத புண்ணீர் பூமியான பின்னர் அந்த மாதிரி பெரிய பெரிய அக்யூஸ்டு திருடன் கூலிப்படைகள் எல்லாமே பூமியில் காலியானதுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ளே மண்ணாக புதஞ்சி கண்ணீர் சுட்ட அல்லது கொடுமையான ஒரு மீளா நரகத்தில் மாண்ட பிறகு பூப்பான் ஒருவன் பொதிகையிலே தலைவன் பொதிகை பார்த்துக்கோங்க. இது நடந்துருச்சா நடக்க மாதம் பேசிக்கலாம். இதெல்லாம் நான் அவங்க எப்படி நம்புறது வழக்கம் போல கேட்பீங்க. இன்னைக்கு கூட வெளிநாட்டு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி பேசினார் அமெரிக்காவில். அப்போ நீங்கள் நம்புறதுக்கான பக்குவமும் உங்களுக்கு அந்த ஞானமும் இறைவன் கொடுத்தால் ஒருவேளை உங்களால் நம்ப முடியும். பார்க்க அதாவது இந்த கலியுக விளையாட்டுகளை கவனிக்க முடியும், ஏற்க முடியும். நம்பாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் உங்களுக்கு ஒருத்தருக்காக வேண்டி ஒன்றும் பெருசாக பண்ணி கேட்டிருக்க முடியாது. போயிட்டு இருக்கு, புரிஞ்சுக்குவீங்க. விரைவில் இந்த பெயர்களுக்குள்ள இந்த வலிமை இருக்கிறது என்பதை உற்று நோக்குவீர்கள், உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இவர்கள் மட்டுமல்ல இன்னும் பலர்கள் இந்த தேடலில் தெளித்து பல கர்மாக்களை கழித்து உள்ளே வந்திருக்காங்க. இவங்கள்லாம் இன்றைக்கு நேரத்தில் இல்லை, பல ஆண்டுகளாக பல மாதங்களாக ஃபாலோ பண்ணி அவங்கள தேர்வு செஞ்சுருக்கோம். நேற்று கூட செஞ்சோம், சொன்னோம் ஒரு அஞ்சு பேர் தேவைன்னு. அதை இப்போ ஒரு சில கேள்விகளில் போட்டிருக்கோம். இதில் எத்தனை பேர் அந்த அஞ்சு பேராக வருவாங்க? நானும் கூட அஞ்சில் ஒன்றா இருக்கலாம், தலைவன் வேறு ஒருத்தராக இருக்கலாம். அப்போ நீ எதுக்கு அழிவில் ஆட்சியாளன்னு சொல்லிக்கிறேன்? ஒவ்வொருத்தருமே அழிவில் ஆட்சியாளன் தான், ஒவ்வொருமே உயரம். அகத்தியர், புலிப்பாணி, போகர், கரூராறு, அழுகினி சித்தர், பாம்பாடி சித்தர், புதுங்க சித்தர், கொங்கட சித்தர், எல்லாம் ஒவ்வொரு பவர் இல்லை, எல்லாரும் சித்தர்கள் தான். அவங்க தான் இங்கே இருக்க இந்த வரிசையில் இடம்பெறக்கூடிய எல்லாருமே அழிவுள்ள ஆட்சியாளர்கள் தான் என்பதை குறிக்கொண்டு. சரி, எப்படியும் ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணீங்கன்னா நீ வந்து ஒன்றை மட்டும் தூக்கிடுவாங்க. இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்த தூக்கி உள்ளே போட்டேன். இப்போ இதில் யார் அழிவில் ஆட்சியாளர்னு நாங்கள்லாம் கூடிப்படை உலக நாடுகள்லாம் செலக்ட் பண்ணி யாரை போடுறதுன்னு யோசிப்பீங்க, யோசிப்போங்க. அதனால் கிரேட் எஸ்கேப் சாம்ராஜ் அப்படிங்கிறீங்களா? சரி, அப்படி கூட நினச்சிக்காங்க. இந்த இத்தனை பட்டியலில் நீங்கள் எவ்வளோ துறையோ கூலிப்படையோ அல்லது வெளிநாட்டு வில்லன்கள் கேங்கோ விரைந்து தாக்கணும்னா முதல்ல என்ன தாக்குங்க? என் ஃபோன் நம்பர் 9360550396. இதெல்லாம் சிலர் என்னது என் பேரை எப்படி நீ அதில் போடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தீங்கன்னா பயந்தீங்கன்னா என் அனுமதி இல்லாமல் அப்படி இப்படி ஒரு சிலர் அனுமதி வாங்கிட்டேன் அப்படி இப்படி கோச்சிக்கிட்டீங்கனாலோ டெலிட் பண்ணுங்கள் என் பேர் அப்படின்னாலோ உலக நாடுகள் தீவிர சர்வதேச தீவிரவாதிகள் போடுறாங்களோ இல்லையோ நான் வந்து போட்டுருவேன் மொதல் அல்ல ஓகே அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை ஒரு உங்கள் அன்றாட பணிகளை பார்த்துக்கொண்டு உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உற்று நோக்கி கொண்டு இருங்கள். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லணுன்னா விளையாட்டு தான் முக்கியம். உங்கள் விளையாட்டு எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடியும், விளையாட்டில் யாரெல்லாம் இடம் பெறுவாங்க, எப்படிலாம் அந்த ரிப்போர்ட் மாறும், எதுவுமே புரியாமலே யுகமாற்றம் நிகழ்ந்துடும். அதனால் படத்தை கேப் விடாமல் பார்த்துட்டு வரணும், ஒரு சீனும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, எந்த படத்தை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், ஒன்றும் இல்லை. இந்த சேனலில் நல்லா பார்த்துட்டு வந்தீங்கனாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். நன்றி, வணக்கம்.